வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் டூ இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறதுனா உங்களோட ட்ரைபல் சீஃபான ரோமன் டைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோமன் டைன்ஸு ரெசல் மணியாக பாட்டியில் அதுவும் நட்டுலாம் ரோமன் டைன்ஸுக்கும் நம்மளோட கோடிக்கும் மேட்ச் இருந்ததில்ல இந்த மேட்சில் நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் அவரோட டைட்டில் லாஸ் பண்ணிட்டாரு நியூ அண்டி ஸ்பீட் யூனிவர்சல் சாம்பியனாக அமெரிக்க நெட்மென் கோடி ஆகிட்டார் அவர் சொன்ன மாதிரி ஃபினிஷ் த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டோரியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் ரோமன் டென்ஸு டபுள் டபுள்யூக்கே வரமாட்டார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் இருக்கு அது உண்மையாக பொய்யா அப்படின்னு இந்த வீடியோ நம்ம க்ளீனாக பார்க்கலாம் அதாவது ரோமன் டென்ஸுக்காக டபுள் டப்ளியூ அதாவது பயோகிராஃபி புக்கில் அதாவது ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நான் சாம்பியனா இருக்கிற வரைக்கும் தான் அது அப்படி நான் சாம்பியனாக தோற்றுட்டு அப்படின்னா த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கறதும் கிடையாது நான் டபுள் டபுள்யூ விட்டு நான் போயிருவேன் அப்படின்னு தான் அந்த புக் புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ரோமன் டென்ஸு அவரோட டைட்டிலை தோற்றுட்டாரு இனிமேல் டபுள் டபுள்யூக்கே வரமாட்டாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரமாட்டாரா அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது இப்போ நம்மளுடைய ரோமன் ரோமன்ஸை ஒரு ஆறு மாதத்துக்கு டபுள் டபுள்யூக்கு சுத்தமாக வரவே மாட்டார் அவர் எப்போ வருவார் அப்படின்னா சம்மர் ஸ்லாமுக்கு தான் ரோமன் ரைன்ஸ் ரிட்டன் வருவார் ரோமன் ரைன்ஸ் ஏன் சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டன் வரணும் அப்படின்னு கேட்டால் சம்மர் ஸ்லாமில் தான் டபுள் டபுள்யூ ரோமன் ரைன்ஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நடக்க போகிற எந்த ஒரு பேப்பர் ரோமன் டென்ஸை டபுள் டபுள்யூ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லை அதனால சம்மர் ஸ்லாமுக்கு தான் ரோமன் டென்ஸு வர கண்டிப்பாக ரோமன் டென்ஸ் வர ரோமன் டென்ஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்னா உண்மையிலுமே அது ஒரு ஃபீலிங் தான் ஏன்னா எங்களோட தலைமை நாலு வருஷமாக சாம்பியனாக இருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நடந்த சம்மர் ஸ்லாமில் எங்களோடய ட்ரைபல் ரோமன் டென்ஸ் ரிட்டன் வந்தார் ரிட்டன் வந்து அதாவது ப்ரேவ் ஆகிட்டு இருக்கும் பிராண்ட் ஷோமனுக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அந்த மேட்சில் தான் ரோமன் ரென்ஸ் ரிட்டர்ன் வந்தார் அப்போலேருந்து அதுக்கப்புறம் நடந்த சம்மர்ஸில் முடிஞ்சு நடந்த ப்ளே நம்மளுடைய ரோமன் ரென்ஸ் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆனார் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் யாருமே பீட் பண்ண முடியாத ஒரு கம்பீரமான ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலியாகவும் இருந்தார் பல பட்டங்களுக்கு உரியவராகவும் இருந்தார் பல ரசிகர்களின் மனசில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் ரோமன் நைட்ஸு அவர் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச ரெசர்மியா நைட் டூவில் ரோமன் கோடிக்கோள் நடந்த மேட்ச்ல தோற்று போயிட்டார் அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி நடந்த ரெசர்மினியாவில் தோற்று போயிட்டார் இத்தனை வருஷமாக சாம்பியனாக இருந்தால் அவர் ஒரு சாம்பியன் இல்லாமல் போறதுங்கிறது உண்மையிலுமே ஒரு சோகமான விஷயம் தான் ஆனால் டைட்டில் இருந்தவருக்கும் ரோமன் நைட்ஸாக எப்படி இருந்தார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போ அவரோட டைட்டில தோத்துட்டு பேக் ஸ்டேஜுக்கு போறப்ப அந்த ஒரு மூமெண்ட்லாம் கண்டிப்பாக இன்னமும் அந்த கண் முன்னாடி நிற்கிதானா சாம்பியனாக இருந்தவர் ஒருத்தர் சாம்பியன் இல்லாமல் போறப்ப அவ்வளோ ஒரு சோகமாக ஆனால் ஏன்னா இதுக்கப்புறம் ரோமன் டென்ஸ் வந்து அவரோட கையில் டைட்டில் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் அவரோட அவரோட கையில் திரும்பி டைட்டில் வரப்போகுது இது கண்டிப்பாக உங்கள் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரோமன் டென்ஸ் கையில் ஒரு புது டைட்டில் வரப்போகுது நீங்கள் கேட்கலாம் இருந்த டைட்டிலே தான் ரோமன் டென்ஸு தோத்துட்டார் இதுக்கப்புறம் எப்படி அவர் கையில் டைட்டில் இருக்கோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவரோட கையில் டைட்டில் இருக்க போகுது அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு ரோமன் டேன்ஸ் ரிட்டன் வர அப்படி ரிட்டன் வரும் பட்சத்தில் இதில் ரெண்டு விதமான பிளான் டபுள் டபுள்யூல நம்மளுடைய ரோமன் டென்ஸுக்கு அந்த ரெண்டு விதமான பிளான் என்னென்னா அதாவது ட்ரைபல் சீஃப் கேரக்டருக்கு முன்னாடி பண்ணிணேன் இந்த பிக்டாகவும் ரோமன் டென்ஸு ரிட்டர்ன் வரலாம் அப்படி ரிட்டன் வர பட்சத்தில் நம்மளுடைய ரோமன் டெய்ன்ஸுக்கு அதாவது வேர்ல்டு ஹெவே சாம்பியனாக இருக்க நம்மளுடைய ராப்ராண்டாக இருக்காங்களா வேர்ல்டு ஹெவே சாம்பியனாக இருக்கிற ரெஸ்லர் கூட ஒரு ஃபியூடு போய் அந்த வேர்ல்டு சாம்பியனாக நம்மளுடைய ரோமன் டென்ஸு வின் பண்ணி திரும்பி அவரு டையில ஒரு சாம்பியன் திரும்பி டபுள் டபுள்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்களாம் அது இல்லைனா ஏதாச்சும் மேட்சில் நடக்கிறப்ப இதை நம்ம விட்டு போ விட்டு அதாவது ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் விட்டு போனதா அதை திரும்பி ரீயூனியன் பண்ணி அதே மாதிரி நம்முடைய ரோமெடென்ஸ்களை ஒரு புது டைட்டிலை கொடுக்கலாம் ரோமன் டென்ஸ்க்காக மட்டுமே ஒரு புது டைட்டில் உருவாக்கி ரோமன் டைஸ் கொடுக்கணும் அதாவது வேர்ல்டு சாம்பியனாக இருக்கா இருக்க அந்த சாம்பியனை மாற்றி அப்படி ரோமன் டைன்ஸ்கிட்டே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான பிளானில் நம்மளுடைய டபுள் டபிள்யூ இருக்காங்களா அப்படி பிக்டாக் கேரக்டரில் வரல அப்படின்னா ஒரு புது கேரக்டரில் ரோமன் டென்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது பிளான நம்மளுடைய டபுள் டபுள்யூ கண்டிப்பா போட்டு வச்சுருக்காங்களாம் ரோமடென்ஸ் சம்மர் சாமுக்கு ரிட்டன் வரும் பட்சத்தில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபியூட நம்மளுடைய ரோமன் ரோமடென்ஸ் செத்ரோன்ஸ் கூட தான் அவரோட ஃபஸ்ட் ஃபியூட போவார் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நியூஸும் போயிட்டு இருக்கு அதாவது ரசமணிய பாட்டிலேயே நம்மளுடைய ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்கு மேட்ச் நடக்கிறப்ப பல ரெஸ்லர் வந்து இந்த மேட்ச்சில் என்டர்பென்ஸ் ஆனாங்க ஆனால் நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் வந்து அந்த சேரை எடுத்து கோடி அடிக்காமல் நம்மளுடைய சத்ரோன்ஸை தான் அடிச்சிருப்பாரு ரோமன் ரைன்ஸ் நினச்சிருந்தா கண்டிப்பாக கோடியவே அடிச்சு அந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்கலாம் ஏன்னா எதுக்காக கோடி அடிக்காமல் ரோமன் ரைன் அதாவது நம்மளுடைய சத்ரோன்ஸ் ஏன் அடிச்சார் அப்படின்னா இது வந்து ஒரு பழைய ஸ்டோரி அதாவது ஷீல்டில் இருக்கிறப்ப அந்த ஷீல்டில் இருக்கிற நம்மளுடைய சத்ரோன்ஸ் ஃபஸ்ட்டு துரோகம் பண்ணது யாருன்னா நம்மளுடைய ரோமன் ரைன்ஸை தான் அடிச்சிருப்பாரு அந்த முதுகில் அடிச்சிருப்பார் அதோட வலி பெயின் இன்னும் சத்ரோன்ஸ் பண்ண ஒரு துரோகம் அப்படிங்கிறத நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் இன்னமும் மறக்காம தான் இருக்காரு அதனால தான் நம்மளுடைய கோடி அடிக்காம கூட நம்மளுடைய செத்துரோன்ஸை அடிச்சார் இதனால சம்மர் ஸ்லாமுக்கு நம்மளுடைய ரோமோடென்ஸ் ரிட்டன் வரும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபியூடே நம்மளுடைய செத்துரோன்ஸ் கூட போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இதுவும் ஒரு நியூஸாக நம்மளுடைய ரோமோடென்ஸுக்கு போயிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் ரோமன் ரோமோடென்ஸு ரிட்டன் வரும் பட்சத்தில் டபுள் டபுள்யூ டென்ஸ்க்காக பல பிளானை போட்டு வச்சிருக்காங்க இதில் எந்த மாதிரி பிளான் எப்போ எப்போ நடக்க சத்தியமாக தெரியல நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் எது மாதிரி பிளானை நம்மளுடைய ரோமோடென்ஸுக்காக டபுள் டபுள்யூ ஸ்டெப் ஸ்டெப்பாக நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ரோமோடென்ஸு கையில் டைட்டில் இருந்தால் அந்த டைட்டிலுக்கே அழகு அது மாதிரியே அந்த டைட்டில் இருக்கிறனால தான் ரோமன் டைன்ஸ்க்கே அழகு ஏன்னா ரோமன் டைன்ஸ் சம்மர்ஸ்லாமுக்கு ரிட்டன் வரும் பட்சத்தில் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் டைன்ஸில் ரோமன் டைன்ஸ் கையெல்லாம் டைட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட ஒப்பீனேனு ரோ ரோமன் டைன்ஸ் கையில் டைட்டில் இருந்தால் இருக்குமா இல்லை டைட்டில் இல்லாமல் இருந்தால் இருக்குமா அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் டைன்ஸ் டைட்டில் இருக்கப்போ தான் அவர் கெத்தாகவும் இருக்காரு அவருக்கான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸுங்கிறது அதிகமாகவும் இருக்கானா இப்போ வரைக்கும் ரோமன் டைன்ஸ் அந்த ட்ரைபிள் ஜீப் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறப்ப ரோமன்டையஸை பிடிக்கல ரோமன்டென்ஸ் வந்து டபிள் வர வரமாட்டேங்கிறான் அதாவது ஆடிக்கு ஒரு நாள் நாள் தான் வரான் அவரோட டைட்டில் டிஃபன் பண்ணவே மாட்டேங்கிறான் அவன் டிஃபினிங் சாம்பியனே கிடையாது அவன் வேஸ்ட் அவன் டைட்டில் வச்சிக்கிறேன் வேஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதே ஃபேன்ஸ் தான் இப்போ டென்ஸாக இப்போவும் புகழ்ந்து சொல்றாங்க அது ரோமன்டைன்ஸ் தேங்க்யூ ரோமன்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை வருஷமாக சாம்பியன் இருந்தீங்க உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம் நீங்கள் ஒரு லெஜன் பஸ்ல தான் அப்படின்னு சொல்லி இன்னமும் யாரெல்லாம் ரோமன் விருது தோ அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ரோமன்டைன்ஸை தலையில் தூக்கி வச்சு பாராட்டுறாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய ரோமன்டென்ஸோட தகுதி என்ன அவரோட பலம் என்ன அப்படிங்கிறது இப்போ தான் அவரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இப்போ தான் புரிஞ்சிருக்கேன் அதாவது ஒரு பொருள் இருக்கிறப்ப அதோட வேல்யூ புரியாது அது இல்லாமல் தான் அதோட வேல்யூ புரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார்னா அது நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் டென்ஸை வந்து சாம்பியன் இல்லாமல் நம்மளுடைய டபிள் டபுள்யூ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய டபிள் டப்ளியூ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சிந்திச்சு பார்ப்பாங்க அதோட நிலமை கூடிய சிக்கத்தில் கண்டிப்பாக வரும் அதை நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் ஒரு டயலாக் வரும் தெரியுமா அதாவது படத்தில் ஒரு டைலாக் வரும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதாவது மதுரைக்கு நாங்கள் தான் அடையாளம் நாங்கள் தான் மதுரைக்கே அடையாளம் அப்படிங்கிற மாதிரி ரோமன் டென்ஸ் தான் டபுள் டபுள்க்கே அடையாளம் டபுள் டபுள்யூ தான் ரோமன் டென்ஸுக்கே அடையாளம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டோரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஏன்னா ரோமன் டென்ஸை ஒரு டைட்டில் லாஸ் பண்ணாதத சத்தியாலுமே ஆனால் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் எப்படி டென்ஸ் வச்சு இந்த இடத்துல ஒரு புது சாம்பியனை வச்சுக்கிறது அப்படின்னு சத்தியமாக தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் சாம்பியன் அது ரோம டென்ஸை மட்டும் தான் சொல்ல முடியும் உங்களுக்கு பெஸ்ட்டு சாம்பியன் யார் அப்படின்னு கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற ரெஸ்லிங் பேன்ஸுக்கு இந்த சேனலை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா